முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 3 வெளிநாடு அரசு பயணங்கள் தோல்வியடைந்ததாகவும் இந்த முறையாவது வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, கடந்த 5 ஆண்டுகளில் பள்ளி கல்வித்துறைக்காக 5000 கோடி ரூபாய் அளவிற்கு மத்திய அரசு நிதி வழங்கியிருப்பதாகவும் தமிழகத்துக்கு எந்த நிதியும் அளிக்கவில்லை என்று கூறுவது ஏற்க முடியாது எனவும் கூறினார். பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் தற்போது வரை தமிழக அரசு கையெழுத்திடவில்லை என அண்ணாமலை சுட்டிக்காட்டினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பத்தினை சார்ந்தவர்கள் நடத்தும் பள்ளிக்கூடங்களில் மும்மொழிக் கொள்கை அமலில் இருப்பதை குறிப்பிட்ட அண்ணாமலை, தனியார் பள்ளிக்கூடங்களில் மும்மொழிக் கொள்கை இருக்கக்கூடாது என்று தமிழக அரசு சட்டம் இயற்றுமா என கேள்வி எழுப்பினார். முதலமைச்சரை பொறுத்தவரை அரசு பயணமாக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து துபாய் 6000 கோடி ரூபாய் சொன்னாங்க, பணம் இல்ல, ஒயிட் பேப்பர் இல்ல. அதன் பிறகு சிங்கப்பூர், ஜப்பான் அதுவும் இல்ல, ஸ்பெயின் இல்லை, இன்னைக்கு அமெரிக்கா போறாங்க. கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள்ல இத்தனை பயணங்கள் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார். எப்பொழுதுமே வெள்ளை அறிக்கை இதுவரை கொடுக்கல. எந்த கம்பெனி போன நாள எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், வேலை வாய்ப்பு எவ்வளவு உருவாச்சு, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் மறுபடியும் முதலமைச்சர் போறாங்க. முதல் 3 பயணங்களும் தோல்வி பயணங்களா தான் நாங்க பார்க்கிறோம். ஏன்னா தமிழகத்திற்கு அவர் நினைத்த நிதியோ திரட்ட வேண்டிய நிதியோ வரல. ஆனால் இந்த முறை அவர் போறாங்க, அமெரிக்காக்கெல்லாம் பெரிய ஒரு புரோகிராமோட போறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், தமிழகத்திற்கு ஏதாச்சும் நிதி கொண்டு வராரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். முதல் 3 பயணம் தோல்வியில் முடிந்தது போல இந்த பயணமும் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய நம்பிக்கை. பொறுத்திருந்து பார்ப்போம்,